மடியினுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் தணிகை மலை, கீழ் திசையில் செந்தூரும், தென் திசையில் பரங்குன்றம், தென்பழனி மேற்கிலை, இடைப்பட்ட திசையெல்லாம் எழிலாக நீயிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் இந்நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, இடம்பா, கார்த்திகேயா, சண்முகா, என்னையாளும் சரவணா. Thank you.
அமைதி வழி கண்டவளே, அழகு பொருளும் கொண்டவளே, அன்னை முத்துமாரி உமையே, இமையான தேவியே, ஏகாந்த நாயகியே, அந்த முத்துமாரி அம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். நம்பிராஜனுக்கும் நங்கை மொழிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அந்த முருக பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்து கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலை இடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா முருகா அப்படின்னு 5 வயசுலேருந்து அவர் காத்துக்கிட்டே இருக்கேன். வருவாரா 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 எப்படியெல்லாம் கூப்பிட்டா கல்லானே, எப்படியெல்லாம் கூப்பிட்டா அவர் வருவாரோ அதே போலவே கூப்பிடணும். 5 மணிக்கு வர்றவர் இப்பவே வந்துடணும். அப்பேற்பட்ட காதல், காதல்னா சாதாரணப்பட்ட காதலா? எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்த யாருக்குமே காதல் இல்ல அப்படின்னா நீங்க யாராவது காதல் இருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க என்ன எந்திரிச்சு ஓடி போறீங்க இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அதனால எந்திரிச்சு போறாரு. அன்னைக்கு நீங்க யாரையாவது காதல் இருக்கீங்களா என்னே தெரியாது? அது எப்படி வருது, எப்ப வருதுன்னே தெரியாது. வயசு வந்துட்டு அதுவா தானாவே வந்துடும். அப்பேற்பட்ட காதல், என்னுடைய காதல், 5 வயசுலேருந்து வந்த காதல். 5 வயசுல ஆரம்பிச்சிட்டீங்களா? 5 வயசுல ஆரம்பிச்சது. செஞ்சிருப்பீங்க என்னது? இன்னமும் தான் காதல், 5 வயசுலேருந்து இன்னமும் தெரியுது. அப்பேற்பட்ட காதல். அப்ப அவருக்காக எப்படி எல்லாம் பாட போறேன் தெரியுமா? என்னைய கண்ணானே ஒரு விஷயம், இப்படி நாடகம் எப்படி எல்லாம் சிறப்பு அமையணும் கூட்டத்தை பத்தீங்களா? இவ்வளவு கண்ணுக்கு அழகா எப்பேற்பட்ட கூட்டம் நிறைவா இருக்கு. ஆமா, நிறைவா இருக்கு.
பக்கத்துல நாடகம் நடந்தாலும் நம்மளுக்கே இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகான கூட்டம், அற்புதமான கூட்டம், அருமையான ரசிகர்கள், அன்புள்ளங்களுக்கு நன்றி, நன்றிகள் தான். வணக்கம். காலையில 7 மணி 8 மணியா இருந்தாலும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கணும், யாரு எந்திரிக்கவே வீட்டுக்கே போக கூடாது நாங்க போனாலும். ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக பக்க மேளம். பக்க மேளமா இது? அன்பு சகோதரர் சிவராஜ், ஆமா சிவராஜ், அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம். நெஞ்ச தொட்டு போனவரே, தண்ணி தொட்டு தேகம் வெள்ளம், இந்த கண்ணன் தொடும் காலம் எப்போ, இந்த கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள. Thank you.
அதுல நீயா ஏறி போய் பறிச்சுக்கிட்டா
உனக்கு ஒரு தேங்காய் ஒரு ரூபாய்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு ஆசை ஒரு ரூபாய் ஒரு தேங்காய் அப்படின்னு நேரா போனான். ஆனா மறையற தெரியாது இவ்வளவுக்கும். அப்படி இப்படி நான் அடிச்சு பிடிச்சு மரத்துல ஏறிட்டேன். ஏறி தேங்காய் பறிக்கும் பொழுது பாருங்க அந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னா, தன் தரையாகப்பட்டது இப்படி தரையில இருக்குது, அடியாகப்பட்டது. அந்த பக்கத்துல ஒரு ஓடை அப்படி வளைவா, அந்த தேங்காய் மரம் தென்னை மரம் வளைவா வந்து அந்த ஓடைக்கு நேரா நிக்குது மேல. இவே ஏறிட்டேன். அந்த நேரம் பார்த்து பழமா காத்து அடிக்குது. காத்துல என்ன பண்ண, நழுவி தடுமாறு கீழே விழுக போனவே அந்த மட்டையை பிடிச்சிட்டு தொங்குறான் மேலேயே. அப்ப என்னாச்சு, வை வச்சிருக்கேன் மடியில 100,000 ரூபாய் பணம். அப்ப பாருங்க யாராவது காப்பாத்தமா வெளியாகன. அப்ப பாக்குறேன் பக்கத்துல யானையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் குளிப்பாடிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரை கூப்பிடுறேன் உதவிக்கு, வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து வர்றாரு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வர்றவரை யானையை நிப்பாடு என்ன பண்றாரு, இந்த காலை பிடிக்க மேல ஏந்தினவரு யானை நழுவிக்கிட்டு போயிருச்சு. அப்ப என்னாச்சு, அவனும் தொங்குற இவனும் தொங்குற. இப்ப மேல இருக்கவன் சொல்றேன் கீழே இருக்கவன் சொல்றேன், நான் உனக்கு 10,000 பணம் தர்றேன், மேல அந்த மட்டையை மட்டும் விட்டுறாம இருக்கமா பிடிச்சுக்க அப்படின்னு இவன் சொல்றான். அவளுக்கு ஆசை மடியில 100,000 ரூபாய் வச்சிருக்கோம், இவன் 10,000 தர்றன்றானே அப்படின்னு. ஆனா ரெண்டு பேத்தையும் காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் மறுபடியும் இவன் என்ன சொல்றேன், பக்கத்துல ஒருத்தன் குதிரையை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் குதிரையில. அப்ப அவனை கூப்பிடுறேன், எங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்துங்க, உங்களுக்கு 10,000 தர்றேன், மறுபடியும் 10,000 தர்றேன் அப்படின்னு சொல்ல. அவன் என்ன பண்ண, இந்த காலகட்டத்துல காலிலை அமுக்குனாவே யாரும் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஒண்ணுமே இந்த காப்பாத்த போறோம் 10,000 அப்படின்னு அவன் என்ன பண்ண, குதிரையை கொண்டாந்து நிக்க வச்ச வாகல அப்படி காலை பிடிக்க அப்படி நிம்மர அந்த குதிரை நழுவி ஓடி போயிடுச்சு. இப்ப இவனும் தொங்குறேன் அவனும் தொங்குற, 3 பேர் தொங்குறாங்க. எப்படி காப்பாத்துறது? அந்த அந்த யாபகத்துல இவன் என்ன தெரியுமா பண்றான், மட்டையை பிடிச்சிட்டு முதல்ல இருக்கானே அவன், அவனுக்கு ஆசை இவன் 10,000 தாரன்னு சொல்லியிருக்கேன், இவனும் 10,000 தாரன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஏற்கனவே நம்ம மடியில 100,000 ரூபாய் பணம் வச்சிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளவு பணம் சேர்ந்துருக்கோம், அப்ப கணக்கு போனதுதான் ஆசை இருக்கே, கணக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு கையால கணக்கு போடுறேன். அவனால முடியல, மனசால மனக்கணக்கு சரியா போட முடியல. அப்ப என்ன பண்றேன், மனக்கணக்கு போட முடியல அப்படின்னு கையை விட்டு விரலை விட்டு என்ன ஆரம்பிக்கிறேன், வச்சிருக்க பணம்லாம் நம்மளுக்கு எவ்வளவு தேரும் அப்படின்னு கையை விட்டு என்ன ஆரம்பிச்ச போது என்னாச்சு, என்ன தவக்குன்னு 3 பேருமே போயிட்டாங்க, ஒருத்தனுக்கு 3 பேருமே போயிட்டாங்க. 100,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. அப்ப ஆரம்பத்துல சாமிக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிருந்தா அப்படியே எல்லாமே அவனு மிஞ்சிருப்பேன், அந்த 100,000 ரூபாய் பணமும் மிஞ்சிருக்குமா இல்லையா? பணம் 3 ரூபாயில போயிருக்கு சொன்ன மாதிரி. அப்ப பணமும் போச்சு, அந்த 3 பேருமே என்னாச்சு, ஆளே இல்ல. இது தேவையா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆசை பேராசை, ஒரு மனிதனுக்கு பேராசை மட்டும் இருந்துச்சு அவ்வளவுதான், அது இருக்கக்கூடாது. ஆசை அப்படின்னா எந்த லட்சியத்தை வேணாலும் நம்ம அடையலாம், நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு நிறைவேற்றப்படும் ஆசை இருந்தா மட்டுமே. ஆமா, பேராசை நஷ்டம் அப்படின்ற காரணத்தினால நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த பேராசை தான் முருகனை கட்டிக்க நினைக்கிறது. இருந்தாலும் அறிவு சொல்லுது வேண்டான்னு, மனசு சொல்லுது வேணும் அப்படின்னா, ஏன் தெரியுமா, மனசு சின்ன பிள்ளை மாதிரி, இது வேணும் அப்படின்னா கடன் பிடிச்சிட்டே இருக்கும், அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அமைதி ஆகும். இருந்தாலும் பூங்காற்று நான் நல்லவா
என்ன வார்த்தை எங்க அப்பா வரல அப்படின்னா பேசுறது அபசகுணமா? எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு முடியல, முன்ன மாதிரி எதுக்கே கொடுக்க வேலை பார்க்க முடியல எங்க அப்பா. அதனால நாங்களே அப்பா அம்மாவை நீங்க பத்திரம் பாத்துக்கீங்க, நாங்க போய் தேக்காட்டுக்கு போய் கண்ணு கருத்தம்மா காவலை பார்த்து உங்களுக்கு நிச்சயமா நல்ல பேர் எடுக்காம வரமாட்டோம் அப்படின்னு எங்க அப்பாவோட சத்தியமே சொல்லுவாங்க. சரியா, அந்த பேரை காப்பாத்தனமா இல்லையா? சைசா, அதனாலதான் என் தோழி பெண்ணு கூப்பிடுறா. அதற்கு முன்பதாக கைவீசும் தின்றல் ஒன்று, thank you.
ஏ
Thank you.